உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு தவணைக்கு வழி என்ன உறுதி இல்லாத அதுவும் மூன்று வருஷமா மூன்று வருஷமா ரெண்டாயிரத்து பதினெண்டு ஏதோ சில குறைகளோடு இவங்க அறிவிக்கிறதோ அந்த குறைகளை தேடி புடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிக்கிறது நடக்கிற நாடகம் கண்ணாமூச்சி நடத்தை இன்னும் நடத்தாங்க நாளைக்கு கூட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நடக்க போகுதா தெரியாது ஒரு தேர்தல்ல நாங்க நிக்கறத பத்தி பேசுறீங்க நாங்க வந்து ப்ராப்பரா பொறுப்பா இருக்கிற தேர்தல வந்து நாங்க உங்களுக்கு ரோல் இல்லையா நீங்க ப்ராப்பரா நடத்துங்கன்னு கேளுங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க உங்கள நீங்க உள்ளாட்சி கிரா உள்ளாட்சியில நல்லாட்சி தரணும் கிராம ராஜ்யம் ராமராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஊர் ஊரா போய் கிராம சபை கூட்டத்தை அட்டன் பண்ணி உள்ளாட்சியும் சிறப்பா இருக்கணும்னா அங்க வாழ மாநில ஆட்சி கையில இருக்கணும் உள்ளாட்சிக்கு உள்ளாட்சிக்கும் அதிகாரமே கொடுக்கல இப்போ நியாயமா மாநில நீங்க ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கொடுங்க சார் பட் உங்க நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கொடுக்கும் போது இப்ப இருக்கிற நீங்க களத்த விட்டுட்டு போனீங்கன்னா

இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு வர்றீங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கணுன்ற நோக்கமா இல்லை உள்ளாட்சி தேர்தலையும் புறக்கணிச்சா புது சின்னம் இல்லை வேற ஏதோ ஒன்று காரணம் சொல்லி புறக்கணிச்சா இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்சியில் பதவிக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க போயிடுவாங்க தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக திரு தினகரன் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா இல்ல சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த வெளியூர் தேர்தலையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம் எங்களுக்கு தினகரன் தெளிவாக சொன்னார் எப்படி சகோதரர் சொன்னாரோ தவிர்க்க முடியாத காரணத்தால் அம்மா காலத்திலும் திமுக காலத்தில் தவிர்க்கப்பட்ட மாதிரி இந்த தடவை ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு சின்னம் அதாவது தொப்பி போய் குக்கர் வந்தது குக்கர் போய் பரிசு பெட்டி வந்தது மறுபடியும் போய் இன்னொரு சுயேட்சை சின்னத்தை வாங்க வேண்டாம் என்பதற்காக தான் நாம் வந்து பதிவுப்பட்ட பிறகு நிலையான சின்னம் கிடைத்த பிறகு நம்ம போட்டிடுவோம் ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை எங்கள் அத்தனை தொண்டர்களும் எங்கள் தலைவரை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம உள்ளாட்சியில் நிற்கணும் ஏன்னா உங்களுக்கு உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா சின்னம் என்பதை விட அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் ரெண்டாவது நிறைய பேர் அதில் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க ரெண்டாவது இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாமல் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க ஒன்னுமில்ல இப்போ இந்த மூணு வருஷமா உள்ளாட்சி அமைப்புகள் இப்ப கஜா புயல் வந்தப்போல்லாம் மக்கள் யார்கிட்ட போய் பேசுறதுனே தெரில அது மிக முக்கியமான முதுகெலும்பு நான் சொல்லுவேன் உள்ளாட்சி என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அந்த தேர்தலையும் நாம் வந்து பிறந்தெல்லாம் வேண்டாம் என்பதனால உள்ளாட்சி முதுகெலும்புன்னா ஒரு மாநில கட்சிக்கு தேசிய கட்சி காங்கிரஸோ பிஜேபியும் நாங்கனேறி தேர்தலை நான் கண்டெஸ்ட் பண்ணல விக்கிற வேண்டிய கண்டெஸ்ட் பண்ணலன்னா வேற நீங்க வந்து ஒரிஜினலா ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டியது ஆமாமுக தான் அதிமுகவினுடைய சின்னத்தை கைப்பற்றி ஒரிஜினல் அதிமுகவே நாங்க தான் சொல்றவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த தேர்தல்ல வேணானு ஓதுங்கறீங்க சார் சொல்றோம் எதுக்கு சார் ஒவ்வொரு தேர்தல்ல ஒவ்வொரு சின்னத்தோட நிப்பானே ரெண்டா அந்த ரெண்டு தேர்தல்ல தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் வந்தற போறதா இல்ல நான் என்ன கேக்குறேனா இந்த ரெண்டு தேர்தல்லயே எப்பினதால ஆட்சி பலம் அதிகார பலம் உள்ளவர்கள் உள்ளாட்சி தேர்தல்ல ஆட்சி மாற்றம் வந்தற போதா உள்ளாட்சி முக்கிய சார் கண்டிப்பா வரும் ஏன்னா எங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நிறைய பேர் எம்எல்ஏ எல் ஏ அவங்க உள்ளாட்சி தேர்தலை ஜெயிச்சவங்களுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க ஏன்னா உள்ளாட்சி என்பது அங்க இருக்க மக்கள் தேர்வு